இதுதான் எங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஏன் இங்கே தொங்க விட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கு. எலி தொல்லைன்னா வெளியே உள்ள எலி கிடையாது, இங்கே பாருங்க, இங்கே ரெண்டு எலி இருக்குது. இந்த ரெண்டு எலி தொல்லை தான், இதுதான் எங்கள் வீட்டு சுண்டலி. போகுது கிச்சனை நோக்கி போகுது பாரு. என்ன வேணும்? ஆ, ஸ்நாக்ஸுக்கு கையை நீட்டும். எங்கே இருக்கு ஸ்நாக்ஸ்? எங்கே இருக்கு? அந்த இருக்குது. ஆ, இந்த எலிக்காக பயந்து தான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தொங்க விட்டுருக்கு. அடுத்த இன்னொரு பெரிய எலி. இப்ப இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்துரலாமா? நம்ம எடுப்போம், பாத்துரலாமா? எடுத்த உடனே காலியாகும் பாருங்க. அப்பா என்ன வெயிட்டா இருக்கு, நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும் போலயே. இதுல ஓபன் பண்ணிரலாமா? டட்டடாங். ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லுமே கடை ஐட்டம், கடையில உள்ள ஸ்நாக்ஸ். என்னது எடுத்து வைக்கிற முன்னாடி எடுத்து என்னன்னு எல்லாரும் காட்டுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பெருசாலி ஒண்ணு எடுத்துட்டு இருக்குது. இது என்னதுமா? இது என்னது? இது என்னது மகளினி? இது மிச்சர். அடுத்த ஃபர்ஸ்ட் இத முடிச்சிருவோம், மிச்சர். அடுத்த இது என்னது? இது இதுல என்ன இருக்குது? பாதுஷா இருக்குது, லட்டு இருக்குது. வாவ், சூப்பர். அடுத்த அடுத்த இதுல என்னது? வாவ், முள்ளு முறுக்கு. இந்த ஸ்நாக்ஸ் அடுத்த பாப்போமா? அடுத்த பாத்துடலாமா? ஏ, அடுத்த எல்லாரும் காட்டிக்கிட்டு எடுக்கலாம், இல்லை வெயிட் பண்ணு. அடுத்த சிப்ஸ் பாதி காலி ஆயிடுச்சு. இது எங்க ஊர் நாஞ்சில் ஸ்பெஷல் ஸ்பெஷல் சிப்ஸ். வெயிட் பண்ணுங்க. அடுத்த இது என்னது? வெளியே எடுத்தே பார்ப்போம் நம்ம. அதிரசம். ஓபன் பண்ணுங்க ஹர்ஷத்துத, கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்டு. அதிரசம், நாங்கள் வீட்லேயும் அடிக்கடி ரசம் தான் வைப்போம். இது அதிரசம், அதிரசம். இதெல்லாம் சீமந்த பலகாரம். எப்பா வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எலி ஒன்னா தூக்கிட்டு போகுது பாருங்க, தூக்கிட்டு போயிடுச்சு. அடுத்து என்ன இருக்கு? இது என்ன தெரியுமா? அல்வா, அல்வா. திருநெல்வேலியில இருக்கிற திருநெல்வேலி அல்வா. இது தென்காசி அல்வாவா? எங்க ஆட்டு தென்காசி அல்வா எப்படி இருக்கு? அல்வா எல்லா இடத்துலயும் ஒண்ணுதானே, அதானே திருநெல்வேலி தென்காசி? அது திருநெல்வேலியில செய்யறதுனால திருநெல்வேலி அல்வா, இது தென்காசியில செய்யறதுனால தென்காசி அல்வா. ஓ அப்படியா, சரி சரி. திருநெல்வேலி அது சாரி தென்காசி அல்வா. அடுத்த அடுத்த ஓபன் பண்ணுவோமா? அடுத்த முறுக்கு, முறுக்கு. இதுல ரெண்டு வெரைட்டியா முறுக்கு இருக்கு. ஒன்னு வந்து இது என்ன முறுக்கு கரிசத்து? தேன் குழல் முறுக்கு. இது அடுத்த இந்த முறுக்கு, அதுவும் முறுக்கு தான். அடுத்த இந்த முறுக்கு பேர் என்னது? இது சாதாரண முறுக்கா? ஏன் சாதாரணம்? அது ரொம்ப ஸ்பெஷலா? இது சாதாரணமா? ஓ, இதுல தேன் இல்லையோ, அதுல தேன் முக்கி எடுத்திருக்கீங்களோ? ஓ, இது குழல் மாதிரி இருக்கா? சரி சரி. என்ன புட்டு குழலா? கடிச்சா ஓட்ட தெரியுதா? புதுசா இருக்கடே. வாவ், ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிச்சிருக்கான், இவன் எதையோ கண்டுபிடிச்சிருக்கான். சரி, அடுத்த இங்க என்ன மகளி நீ ஓட்ட இருக்கா? நீயும் கண்டுபிடிச்சிட்டியா? அத நான் சாதாரண முறுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாவா? எடுத்துட்டு ஓடியாச்சு ரெண்டு முறுக்க. அல்வா வேண்டாமா? வேண்டாமா, முறுக்கு தான் வேணுமா? சாடு சாப்பிடு. ஒன்று போதுமா? ரெண்டு போதுமா உனக்கு? எஸ்கேப். அடுத்த இது காலியாக போச்சு. இது வந்து இதுவும் எங்கள் ஊர் சக்கை வத்தல் ஸ்பெஷல் சக்கை வத்தல். செம டேஸ்டாக இருக்கும். இவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்குது எங்கள் ஸ்நாக்ஸ் டப்பாவில், கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
நல்லோருக்கு பெய்யும் மழை சிறிது தீயோருக்கும் பொழியும் அப்படிங்கிற மாதிரி குட்டீஸ் இருக்க வீட்டில் அம்மாக்களுக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கிடைக்கும். நம்ம தொப்பை எவ்வளோதான் கம்மி பண்ணணும் நினச்சாலும் நம்ம குறையக்கூடாதுன்னே பிளான் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி போடுறாங்கப்பா, என்னதான் செய்யறதுன்னு தெரிய மாட்டேங்குது.